கர்த்தர் அதிகம் பண்ணுகிறார். திருவசனமாகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்றைய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 12 வசனத்திலிருந்து கடைசி வரை பார்ப்போம். இந்த வேத பாடத்தில் காலங்களை சுட்டி காண்பிக்க அண்ணன் ஆரோக்கிய தாஸ் வந்திருக்காங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 12 வசனத்திலிருந்து கடைசி வரை. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது, ஏனெனில் நான் இங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் இங்கிருந்து வருகிறேன் என்றும் இங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாசத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவன் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என் அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெற்றிருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்க என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களாக கூடாது என்கிறார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களாக கூடாது என்கிறானே, தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்துண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்துண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களை சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என் அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமா ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியறுத்தி விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறேன் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு சொல்லியிருக்கிறமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதானிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதானிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே.
நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதாவை கொண்டு அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் எங்களுக்கு அன்பாயிருப்பீர்கள், இனியும் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் பிதாவாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிதாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறீர்களே? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவிப்படுகிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவிக்கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதித்தனமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தான் என்றும் நாங்கள் சொல்லியது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தெரியவில்லை, அதை தேடி நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மறுத்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ரசிப்பார்களே என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் அவர் மறித்தார், தீர்க்கதரிசிகளும் மறுத்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆகிறாய் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களை போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலி கொண்டான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தில் விட்டு போனார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை திறந்து அவர் எதை விதைக்க விரும்புகிறாரோ அதை விதைக்கும்படி நாம் அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரே இணைந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் உம்முடைய சித்தத்தை நீர் செய்து முடித்தீர் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நீர் பேச வேண்டிய காரியங்களை, எங்கள் மனதில் பதிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற காரியங்களை பதித்து எங்களை மறுரூபப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையாய் நாங்கள் இந்த பூமியில நீர் அனுமதிக்கும் வரை உலாவி வர எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நாம் தேவனால் உண்டானவர்கள் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. அதனாலதான் இன்னைக்கு காத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தை பத்தி இப்போ நம்ம உரைய கலந்துரையாடல் பண்ண போகிறோம். நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ இயேசுவோடு நாம் இணைந்து வாழும் பொழுது இருளான சூழ்நிலைகள் வந்தா அவர் வெளிச்சமா இருந்து நம்ம வெற்றியா வெளியே கொண்டு வருவார். இப்ப பாருங்க, திரும்பவும் அவங்களால அவரை ஏத்துக்க முடியல, நீர் தான் உலகத்தின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க கிட்ட இருந்த ஒரு பெரிய இது என்னன்னா, இவங்க கிட்ட இல்ல, உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, அந்த மாம்சத்துக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கிறோமே தவிர
நம்ம ஆவிக்கு முதலிடம் கொடுக்கிறது இல்லை. பாருங்க, மாம்சத்துக்காக வாழ வேண்டியது அவசியமா இருக்குது, ஆனா அது பிரதானம் இல்ல. சாகமுள்ள ஆவியதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வாழணும். ஹல்லேலூயா. ஒளியாகிய இயேசுவின் பின் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆவியில நாம் எழுப்புதல் அடைந்து தேவன் கிருபை கொடுப்பாராக. அவர் எப்படி பிதாவோடு இணைந்திருந்தார் அந்த ஸ்டைல நாம் அவரோடு இணைந்திருந்தால் இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொள்வது ரொம்பவே சுலபமா இருக்கும். அவர் எவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு பாருங்க, ஒரு இடத்துல நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட். எப்பொழுதும் பிதாவோடு கூட இருக்கிறபடியினால், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே விடவில்லை. அல்லேலூயா. நமக்கு வந்து காப்பி அடிக்கிறது எப்பவுமே சுலபம். அல்லேலூயா. நம்ம கிரியேட்டிவா எழுதுறத விட காப்பி அடிச்சு எழுதுறது சுலபமா இல்லையா? இப்ப இயேசு காப்பி அடிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு நான் என்ன அசைன்மெண்ட், இயேசுவ காப்பி அடிக்கிறது தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில இயேசுவ காப்பி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 24 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அத அந்த மாதிரி பிரஷரைஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு ஆளுக்காக தான் காத்துட்டு இருக்குது. யாருன்னா நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்துன்னு. ஆனா பழைய ஏற்பாட்டு பார்வையில நீங்க பார்க்கும் பொழுது யாருக்காக காத்துட்டு இருக்காங்க எல்லாரும்னா, உலக ரட்சகருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஆதியாகமம் 3 ஸ்திரீயின் விக்கு அப்படின்னு ஆண்டவர் எப்ப ஆதாமுக்கு சொன்னாரோ அன்னியிலிருந்து இப்ப இயேசு இங்க பேசிட்டு இருக்கிற வரைக்குமே, ஈவன் இன்னைக்கும் கூட இயேசு வந்துட்டு போயிட்டாரு, அவரை இயேசுன்னு யூதர்கள் இன்னும் நம்பல. இப்பவும் அவங்க அவருக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. யாருக்காக? நானே அவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மெசையாவுக்காக தான் இன்னமும் யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவங்க கிட்ட, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பாருங்க, நம்முடைய விசுவாசம் தான் நம்ம பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இயேசு என்னுடைய இரட்சகர் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து பாவத்தை பாவமாவே நம்ம பார்க்கல, பாவத்தை திறமையா பார்த்துட்டு இருந்தோம். பரிசேயர்கள் வேத பாடல்கள் பார்த்து சொல்றாரு. ஆனா அவங்களால இவரை நம்ப முடியல. ஏன்னு கேட்டா அவங்க எப்பவுமே இந்த மெசியாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, அவரு உலகத்திலேயே பெரிய ராஜாவா வந்து முழு உலகத்தையும் ஆள போறாரு. அப்ப எப்படி அவர் பிறக்கணும்? உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்து வருவாரு, பெரிய ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நைட் அண்ட் டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்டதான் அவர் சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு பேசுறது சுலபம், எல்லா மதங்களும் அதை சொல்லுது, பாவம் செய்யாத செய்யாத செய்யாத. ஆனா அது உண்மையிலே ஜெயம் பெறுவதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும்னு வேத புத்தகத்தை தவிர, இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாருமே சொல்லல. இதுதான் நமக்கு வேலிட் பாயிண்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம திசை திருப்பி பாருங்க. விசுவாசம் என்பதற்கு நீங்க போய் காலேஜ்ல படிச்சுட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவு சுலபமான வழி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அவங்க கிட்ட சொல்றாரு, நானே அவர், நானே உலகத்தின் இரட்சகர், நானே இந்த உலகத்தின் வெளிச்சம், நானே உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறவர், நானே வாசல். நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போக கூடாது. நமக்கு கற்பனை செய்கிற சக்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடிக்கொண்டு நம்ம எந்த வசனத்தை படிக்கிறோமோ அந்த வசனத்துக்கு அங்க போயிடணும், அங்க உட்கார வச்சுட்டு நீங்க அதை அனுபவிச்சு பாருங்க. வித்தியாசமா இருக்கும். நமக்கு கற்பனை சக்தியை ஆண்டவர் கொடுத்ததே இதுக்காக தான். அல்லேலூயா. ஆனா அதை வந்து இந்த உலகம் என்ன பண்றான், இதை கிரியேட்டிவ் போர்ஸா யூஸ் பண்ணும் சொல்லி அவன் கற்பனையிலேயே வாழ்ந்து கற்பனையிலேயே சாவறான். அதாவது மெட்டீரியலிசத்துக்காக அவங்க அதை யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து இவரை ட்ராப் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அதுல இருந்து அவங்களுக்கு அருமையா பிதாவானவர் சொல்லுகிறபடி அவங்களுக்கு பதில சொல்லி, அவருக்கு பிரியமானவர்களை அவர் எப்பொழுதும் செஞ்சு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீ விசுவாசிச்சே ஆகணும், நான் தான் மெசியா, நான் தான் ரட்சகர், நான் தான் வெளிச்சம்
அப்படின்னு நீ என்ன விசுவாசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்பொழுது நிறைய பேர் அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அல்லேலூயா, நிறைய பேர் அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. விசுவாசம் வைக்கிறத சொல்றாரு என் உபதேசத்துல நினைச்சு. அப்போ நீ என் மெய்யாகவே என்னுடைய சீஷனாய் இருப்பீர். ஆண்டவர் பாருங்க, நம்ம என்ன விரும்புறாரு நம்ம கிட்ட, அவரை விசுவாசித்து சீஷர்களா ஆகணும். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனால நீங்க புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகலருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து உலகத்தில் உள்ள எல்லாரையும் எனக்கு சீஷரா ஆக்குங்க. அல்லேலூயா, சீஷரா இருந்து சீஷரா ஆக்குகிறது தான் நம்முடைய இந்த உலக மாமிச வாழ்க்கை. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். முரட்டு குணம் இருக்கிறவங்க வந்து அது தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க, அவங்க உடனே சொல்றாங்க, யோ நாங்க ஆல்ரெடி விடுதலையா தான் இருக்கிறோம், நாங்க யாருக்கும் ஒருத்தனுக்கும் அடிமை இல்லையே. ஆக்சுவலி அவன் சொல்றது தப்பு, சரிங்களா? இயேசு வந்த காலத்துல ரோமர்களுக்கு அடிமையா தான் இருந்தாங்க. ஒரு ரோம போர் சேவகன் வந்து ஒரு யூதனை பார்த்து டே என் மூட்டையை தூக்கிட்டு வாடான்னா தூக்கிட்டு வரணும். இவங்க அடிமையா தான் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க அந்த முரட்டாட்டம் பாருங்க, நாங்கள் ஒருவனுக்கும் ஒரு காலம் அடிமையா இருக்கவில்லை. 33 போகாம கூலா சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா. எவ்வளவு சூப்பரா ஆண்டவர் அவன சைலன்ஸ் பண்ற பாருங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சுவாமி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அது சர்வ நிச்சயம். அது சொல்றது கண்மலையை போல உறுதியான வார்த்தை தான். ஆனா அவரு கூட மெய்யாகவே ஒரு வாட்டி சேர்த்துக்கிறாரு, மெய்யாகவே ரெண்டு வாட்டி சேர்த்துக்கிறாரு. பாருங்க, அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவிச்சு இத வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் நம்ம. சோ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, அடிமையானவன் என்றைக்கும் நினைச்சிருக்க மாட்டான். ஒரு வீட்டு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்தான்னா அவன் 7 வருஷம் அடிமையா இருந்துட்டு 7 வருஷம் விடுதலை பெற்று போக கடவன். இதுதான் ஆண்டவர் யூதர்களுக்கு எழுதி கொடுத்த சட்டம். ஆனால் குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். பாருங்க, இவங்க எல்லாம் மெசியாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. மெசியா தேவனுடைய குமாரனா இருப்பாரு அப்படின்றத இவங்க வந்து அவ்வளவா எதிர்பார்க்கல. ஏன்னா ஏசையா ஒரே ஒரு இடத்துலதான் எழுதியிருக்குது, 9 அதிகாரத்துல, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவரு தான் மெசியான்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த குமாரன்ற வார்த்தைக்கு அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்களா என்றது எனக்கு புரியல. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். நான் தேவனிடத்திலிருந்து வந்த தேவ குமாரன், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். அடிமையா இருக்கலன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், ரோம அரசாங்கம் உங்களை விடுதலை ஆக்கினால் சொல்லல, இந்தியன் கவர்மெண்ட் உங்களை விடுதலை ஆக்கினால் சொல்லல, குமாரன் விடுதலை ஆக்கினால். ஏன்னா குமாரன் தான் சர்வத்துக்கும் அதிகாரி. அல்லேலூயா, ஆரம்பமே அவரு தான், முடிவு இல்லாதவர் அவர் தான். கொலோசியர் 1:16 சகலமும் நீங்க காண்கிறவைகள், காணப்படாதவைகள், காணக்கூடாதவைகள் எல்லாமே அவருக்கென்றும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி பார்த்தா நம்மெல்லாம் ஆண்டவருக்கு வந்து கொத்தடிமைகள் தான். ஆனாலும் பாருங்க, நம்மள எவ்வளவு ஃப்ரீயா விட்டுருக்கிறாரு. நீ பாவம் செஞ்சாலும் நானும் உன்னை காப்பாத்த வரையான்னு. என்ன சிருஷ்டித்தத்துனாலேயே நாம் அவருக்கு அடிமை இல்லைங்களா? ஒரு 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 காரியத்தை ஒரு உண்டாக்குனா, உண்டாக்கப்பட்ட காரியம் உண்டாக்குனவனுக்கு அடிமை தானே. இப்ப பாருங்க, ஒருத்தன் பைக்கை உண்டு பண்றான், அந்த பைக் அவனுக்கு அடிமை தானே, அது வந்து சொந்தமா வாயை திறந்து கேட்கறது இல்லையே. இப்ப நாமளும் அவங்க உண்டாக்கப்பட்டபடினா நாமும் அவருக்கு கொத்தடிமையா தான் இருக்கணும். ஆனால் அவர் நம்மள விடுதலையா விட்டுருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ திரும்ப போய் வேற எதுலையாவது நீ அடிமையாயி சிக்கிட்டாலும் கூட குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருமே விடுதலைக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வியாதியிலிருந்து விடுதலை, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை,
ஓ, இந்த உலகத்துக்கு விடுதலை ரொம்ப 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 அவசியம். அப்ப குமாரன் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். குமாரன் எப்பொழுதும் விடுதலையாக்க விருப்பமா இருக்கிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த மெசேஜை நம்ம இந்த உலகத்துக்கு எப்பொழுதும் நான் ஸ்டாப்பா கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம இந்த மெசேஜ, குமாரன் விடுதலையாச்சினால் நிச்சயமா நீங்க விடுதலையாவீங்க, தன்னிடத்தில் வருகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளார் என்கிற மெசேஜ் நம்ம மூலமா மற்ற எல்லாருக்கும், அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க, அது வியாதியோ அது தரிதிரமோ அது என்னவாவது இருந்துட்டு போகுது, பிரச்சனையில இருக்கிற ஜனங்களுக்கு நாம இந்த மெசேஜ இடைவிடாமல் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். ரெண்டே வழியா இருக்குது. ஒண்ணு, நாம் தேவனுடையவர்களா இருப்போம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பிசாசுக்கு சொந்தமாயிடுறோம். புரியுதுங்களா? இந்த இடைப்பட்ட நிலைமை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு கடவுளும் வேண்டாம், எனக்கு பிசாசும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நீங்க இயேசுவை பின் சென்றீங்கன்னா நீங்க பரலோக வாசிகள், அப்படி இல்லைன்னா நம்ம நரகவாசிகளா மாறிடுவோம். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மஞ்சள் காமால வந்தவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளாவே தெரியுமா? இப்போ அந்த மாதிரி பாருங்க, இங்க யூதர்கள் அவரை பிடிச்சி திருப்பவும் என்ன சொல்றாங்க, நீ பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ உலகம் நமக்கும் நம்ம பரிசுத்தத்தை பத்தி பேசும்பொழுது நம்மள நிச்சயமா கேலி பண்ணுவாங்க, கனவீனம் பண்ணுவாங்க, நம்மளையே பிசாசுன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் நரகம்னு சொல்லுவாங்க, சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே. சோ அதனால நம்ம வந்து இயேசுவை ஃபாலோ பண்றதுனால இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நமக்கும் நடக்கும். இந்த சிச்சுவேஷன் வந்தாலும் ஆண்டவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம கவனமா இருக்கிறது என்னன்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டுட்டு இருக்கணும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினட்டா நமக்கு வேணும். எஸ், ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதிரி சொல்லியிருக்க, நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், எனக்கு இது வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அதை கை கொண்டேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை நம்ம எப்பொழுதும் உடையவர்களாய் கண்டிப்பா இருக்கணும். பாருங்க, அடுத்த சிச்சுவேஷன் ஒரு சூப்பரான சிச்சுவேஷன். இவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு பதில் கொடுக்க முடியாத இல்ல, ஒண்ணு பதில் கொடுக்க முடியல, ரெண்டாவது கீழ்படிய விருப்பமும் இல்லை. இப்ப இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளவுதான், அவங்க உயிரோட இருந்தது யூஸ் இல்ல. பாருங்க எவ்வளவு கோபமா கேட்கிறாங்க, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை விட நீ பெரியவனா? அவர் மறித்தார், தீர்க்கதரிசிலும் மறித்தார்கள், நீ என் பேடிப்பட்ட ஆளியா? உனக்கு இன்னும் அந்த வயசு கூட ஆவலியே. தெளிவா சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. நல்லவேளை நம்மள 21st நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வேத வசனம் இந்த அளவுக்கு புரியுது. ஒருவேளை இவர் பேசுற அந்த சூழ்நிலையில நம்ம அங்க இருந்திருந்தோம்னா நாம கூட நம்பி இருக்க மாட்டோம் தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். நம்ம எல்லாம் வந்து எந்த ப்ராடக்ட்மா கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், we are end time product, அதாவது show peace to the world. இஸ்ரேல் எப்படி இந்த முழு உலகத்துக்கும் ஷோ பீஸா இருக்குதோ, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் இருந்தா கடவுள் இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எவனுக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இஸ்ரேல காப்பாத்தி இன்றைக்கு நிக்க வச்சிருக்கிறார். அதே போல ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த இயேசுவின் ஊழியக்காரரா இருக்கிற நாம இந்த முழு உலகத்துக்கும், கடவுள் உன்னை நேசிக்கிறார், உன்னை ரட்சிக்கிறார், உன்னை நரகத்துக்கு போகாம காப்பாத்துவார் அப்படின்ற மாடல் பீஸா இந்த உலகத்துல நம்மள வச்சிருக்கிறார். ஒரு கடைக்கு போறோம், ஒரு கடைக்கு போனா அந்த கடையில ஒரு ஷோ பீஸ் இருக்கும், சூப்பரான ட்ரெஸ் போட்டு, புடவை கடைக்கு போனா ஒரு புடவை பொம்மைக்கு புடவை கட்டி வச்சிருப்போம், அதை பார்த்தாலே அழகா இருக்கும், நம்ம பெண்கள் ஓடி போய் விழுந்தடிச்சு வாங்குவாங்க. அதே போல ட்ரெஸ் எது ஷோ பீஸ்ல வைக்கிறாங்க பாருங்க, அடுத்தவர்களை கவருகிறது எதுவோ அதான் ஷோ பீஸ்ல வைக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தை கவருகிற ஷோ பீஸா இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். நம்மள பார்த்தா ஜனங்களுக்கு, ஏய் இவனை போல பரிசுத்தமா வாழணையா, இவனை போல அழகா பேசணையா, இவனை போல அன்பா பேசணையா அப்படின்னு ஆசை உண்டாகிற அளவுக்கு நம்ம ஷோ பீஸா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி காலமாக்கிய இந்த காலத்துல நம்மள மாடல் பீஸா வச்சிருக்கிற, நம்மள பார்த்த உடனே அடுத்தவங்களுக்கு ஆசை தானா வரணும், அப்படிப்பட்ட பிஹேவியர், அப்படிப்பட்ட ஒரு அப்பியரன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஒரு குணாதிசயம் நம்மை பிடித்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனாலும்
இந்த மாதிரி வாழறது வந்து கடினமான காரியம் தான், உலகம் உங்களை எதுக்கும். இங்க கூட பாருங்க, அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள், ஆனா அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால அவர் அவங்க கண்ணுக்கு மறைந்து தேவாலயத்தை விட்டு கடந்து போனார். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ற பீஸாவும் நம்ம இருக்கணும், ஆனா அதே சமயத்துல நம்மள எதிர்க்கிறவர்களும் இருப்பாங்க. காப்பாற்ற வேண்டிய இடத்துல ஆண்டவர் நிச்சயமா நம்மளை காப்பாத்துவார். அவர் காப்பாத்தலன்னா அது நமக்கு மிகுந்த ஆதாயம். என்னன்னா அடுத்த செகண்ட் நம்ம அவரு கூட இருந்துருவோம். ஒருவேளை அவங்க அட்ராக்ட் பண்றதுக்கு நம்மள விட்டுருந்தா. ஷேர் பண்ண காரியங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். 12 வசனம் நினைக்கிறேன், ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான். 7 பாத்தீங்க அப்படின்னா கூடார பண்டிகை ஆரம்பிக்குது. கூடார பண்டிகையில கர்த்தர் கலந்துக்கிறாரு. கூடார பண்டிகையின் கடைசி நாளில் என்ன பண்ணுவாங்களா, கூடார பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத சொல்றதுக்காக இவங்களோட சடங்கு என்னவா இருந்தது, தேவாலயத்தின் முன்பாக ஒரு பெரிய விளக்கு ஒண்ணு எடுத்து கொளுத்தி வைப்பாங்க. அது கூடார பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத குறிக்கிறதுக்காக இது ஒரு சடங்கா வச்சிருந்திருக்காங்க. இது வந்து நியாயப்பிரமாணத்துல இல்ல, இவங்க சடங்கா வச்சிருந்தாங்க. இந்த சடங்கை வந்துட்டு கடைசி நாளாவது, கூடார பண்டிகையின் கடைசி நாளாவது விளக்க அமைச்சிட்டு உள்ள எடுத்துட்டு போற போது சொல்றாராம், நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீங்களாம் வந்துட்டு நீங்க என்னுடைய உபதேசத்தில் நடந்தாலும் நீங்களும் வந்துட்டு வெளிச்சத்தில் நடப்பீர்கள். யூதர்கள் வந்து நீ கொளுத்தி வச்ச இந்த விளக்கு இந்த வெறும் சடங்கியா அரமேயம் வழக்கு சொல்லாக இருந்தாலும் எபிரேயத்தில் பேசினார், ஆனா யோவான் எழுதப்பட்டது கிரேக்கத்துல. சோ ஆமேன் அப்படின்னு வர இடத்துல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இயேசு வந்துட்டு எபிரேயத்துல பேசினார் இல்ல அரமேயத்துல பேசினார்ன்றத புரிஞ்சுக்கணும் நீங்க. மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு வர இடம் எல்லாம் இடம் எல்லாமே நம்ம வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டீப்பா ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, இன்டர்லினியர் பைபிள்ல எடுத்து படிச்சோம் அப்படின்னா, அங்க ஆமேன்னு கிரேக்கத்துல போட்டிருக்கா, அங்க எபிரேயுவோ அரமேயமோ கர்த்தர் பேசுறான்ற புரிஞ்சுக்கணும். இது தேவாலயத்துக்கு முன்பாக பேசுறது, இங்க எபிரேயுல பேசிருக்கிறார் அப்படிங்கறது நமக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இந்த வேத பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு வேறும் கேள்விகள் இருந்தால் எங்களுடைய மின்னஞ்சலாகிய mountofolives.cll@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.